இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குபவர் எவால் ஜிம், சரவணம்பட்டி மற்றும் துடியலூர். வணக்கம். நமது நாடு சுதந்திரமடைந்த 75வது ஆண்டை ஆசாதிகா அம்ரித் மகோத்சவ் என்ற தலைப்பில் இந்தியா முழுவதும் கொண்டாடும் ஒரு பகுதியாக மத்திய நிதித்துறை மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகங்களுக்கான சிறப்பு வார கொண்டாட்டங்களை, அதாவது ஐகானிக் வாரத்தை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி புதுடெல்லி விஞ்ஞான பவனில் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். ஜூன் 6ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை இந்த கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன. இந்த நிகழ்ச்சி இந்தியாவில் 75 இடங்களிலும், தமிழ்நாட்டில் கோவை, சென்னை, மதுரை, திருச்சி, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களிலும் ஒளிபரப்பப்பட்டது. அதில் கடந்த 8 ஆண்டுகளில் இரு அமைச்சகங்களின் பல்வேறு நிர்வாக சீர்திருத்தங்கள், நிதித்துறை பரிமாணம், நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பல ஆண்டு காலங்களின் செயல்பாடுகளை வெளிப்படுத்தும் டிஜிட்டல் கண்காட்சியை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். மேலும் 75வது சுதந்திர ஆண்டை ஒட்டி AKAM சின்னம் பொறிக்கப்பட்ட ₹1, ₹2, ₹5, ₹10 மற்றும் ₹20 நாணயங்களின் சிறப்பு தொகுப்பையும் பிரதமர் மோடி வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அரசு துறை முதன்மை செயலாளர்கள் பங்கஜ் சௌத்ரி, ராவ் இந்தர்ஜித் சிங், பகவத் கிருஷ்ணராவ் காரத் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் கடனுதவி திட்டங்களை ஒருங்கிணைக்கும் வகையில் ஜன்சமர்த் வலைதளத்தையும் பிரதமர் மோடி தொடங்கி வைத்து பேசினார். துடியலூர் ICA பவனில் ஒளிபரப்பப்பட்ட நேரடி காட்சியில் தலைமை வருமான வரி ஆணையர் பூபால் ரெட்டி, முதன்மை GCT மற்றும் சுங்கத்துறை ஆணையர் குமார், பாரத ஸ்டேட் வங்கியின் துணை பொது மேலாளர் திலீப் சிங் யாதவ், IOB வங்கியின் தலைமை பிராந்திய மேலாளர் விஜயா, LIC நிறுவனத்தின் மூத்த பிரிவு மேலாளர் பிரசன்னா, ICAI இந்திய முன்னாள் தலைவர் ராமசாமி, கோவை கிளை தலைவர் பழனிசாமி, கொடிசியா தலைவர் ரமேஷ் பாபு, தென்மண்டல முன்னாள் தலைவர் ஜலபதி, குழு உறுப்பினர் ராஜேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நன்றி. இந்த செய்தியை வழங்கியவர் எவால் ஜிம், சரவணம்பட்டி மற்றும் துடியலூர்.